அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சுண்டக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒன்று ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துடலாம். ஒரு வடை சட்டியை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நான் ஊற்றுறது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். அந்த எண்ணெயில் முதல்ல சின்ன வெங்காயம் ஒரு 10 அளவுக்கு உரித்து கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து சேர்த்துருங்க. வெங்காயம் லேசாக வதங்கின உடனே நம்ம இப்போ பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு 4லேருந்து ஒரு 5 பல் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துருங்க. இது அப்படியே லேசாக கலந்து விட்டுருங்க. வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மற்ற பொருட்களை சேர்த்துலாம். ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிள்ளையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிள்ளை ரொம்ப மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால எல்லா குழம்புக்கும் நம்ம கருவேப்பிள்ளை சேர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா மீதி எடுத்து வச்சுருக்க ஜீரகம், மிளகு, சோம்பு தலா 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய தக்காளி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி 4லேருந்து 5 பேர் அளவுக்கு நான் குழம்பு வைக்கிறதுனால எல்லாம் 1/4 டேபிள் ஸ்பூன் மசாலா சேர்த்துருக்கேன். ஜீரகம், மிளகு, உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதிகமான பேருக்கு சேர்த்தணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஜீரகம், மிளகு, சோம்பெல்லாம் அதிகப்படுத்திக்கணும். இது நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கினா தான் அரைச்சி குழம்புல ஊற்றினா நல்ல சுவையாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் தாளிக்கும் போதும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ அதனால் கொஞ்சமாக சேர்த்தினா போதும். நல்லா கலந்து விட்டுருங்க. வெந்தயம் வதங்கின உடனே இப்போ நம்ம வந்து பொடியெல்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி இல்லைன்னா நம்ம தனி மிளகாய் பொடி 1 ஸ்பூனும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடரும் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி இருந்தால் சாம்பார் பொடியே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு இந்த பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். ரொம்ப தேங்காய் சேர்த்துனிங்கன்னா இனிப்பு சுவை வந்துடும். கரெக்டாக சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விடுங்க. தேங்காய் ரொம்ப வதங்க தேவையில்லை, ஓரளவுக்கு கலந்து வந்தால் போதும். இதை வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது நல்லா சுத்தமாக ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து சுண்டக்காய் 1 கையளவுக்கு எடுத்துட்டு பூண்டு கொட்டுற அந்த கல்லை வச்சு நல்லா நசுக்கி அதில் இருக்க விதையெல்லாம் கழுவி எடுத்து தனியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தாளிக்கு தேவையான வெங்காயம், பூண்டு, கருவேப்பிள்ளை, ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வடித்து வச்சுருக்கேன். இதையும் தனியாக வச்சுக்கலாம். ஆறின பொருள் எல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா மையை அரைச்சி வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் புளி குழம்புக்கு எல்லாத்துக்கும் நல்லெண்ணெய் சேர்த்தாதாங்க நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்து வந்த உடனே கொஞ்சமாக உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது லேசாக வதங்கின உடனே கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்ம சுண்டக்காயை சேர்த்துடலாம். சுண்டக்காய் எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும், அப்போ தான் வந்து நல்ல சுவையாக இருக்கும். சுண்டக்காய் எல்லாத்தையும் சேர்த்த உடனே நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெயிலேயே நல்லா வணங்கி வரட்டும். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் எடுத்து அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஓரளவுக்கு சுண்டக்காய் வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம தாளிக்கு மற்ற பொருட்கள் எடுத்து வச்சதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க.
வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் 1-2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா சின்னதாக ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. சுண்டக்காய் நல்லா எண்ணெயிலேயே ஒரு 2-3 நிமிஷம் வதங்கி வரட்டும். இந்த பச்சை சுண்டக்காயில் குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. அதனால் எப்போ பச்சை சுண்டக்காய் கிடைச்சாலும் கண்டிப்பாக இந்த புளி குழம்பு வச்சு சாப்பிட்ருங்க. இந்த குழம்பு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, தோசைக்கு ஊற்றி சாப்பிட்டாலும் அவ்வளோ நல்லா இருக்கும். அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சுண்டக்காய் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மீதி இருக்க மசாலாவையும் அலசி இதில் ஊற்றிடலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா கலரி விடுங்க. மண் சட்டியில் கொஞ்சம் அடி பிடிக்கும், அதனால் நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். மசாலா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம புளி தண்ணியை சேர்த்துடலாம். எங்கள் வீட்டில் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதுனால நான் மீடியமான புளிப்பு சுவையில் வைக்கணும். அதனால் நான் செக் பண்ணிவிட்டு அப்புறமா தேவையான அளவு புளிக்கரைசல் சேர்த்துட்டேன். உங்களுக்கு புளிப்பு சுவை ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் அப்படியே முழுவதுமாக புளிக்கரைசலை சேர்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பும் காரமும் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் சுண்டக்காய் வேகிற அளவுக்கு நம்ம இதை கொதிக்க விடணும். இது கொதித்து நல்லா சுண்டக்காய் வெந்து வந்துருச்சுன்னா நம்ம குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், ஓரளவுக்கு வெந்துருச்சு, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா கொதிச்சு வந்தோடனே 5-7 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம குழம்பு ரெடி ஆகிடும். நம்ம சுண்டக்காய் குழம்பு இப்போ தயாராகிடுச்சிங்க. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், பார்க்கவே நல்லா இருக்குது. இதை வந்து நீங்கள் வெள்ளை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தோசைக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவிடலாம், வாசனையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ, பாய் பாய்.